Welcome students. Now we are going to see exercise 7F, third Roman B7 Pakapar. This is a word problem. First, some question I read for you. A woman climbing up a high wall weighs 12 meter on one day. So, woman na pulu, one pulu. Ang ina patade, or very super mala, yer. Or not 12 meter length aloke, yer. And next, but slipped back by 2 meter 35 centimeter. அந்த பாம் என்ன பண்ணுது? ஒரு பெரிய சுவர் மேல கீழ இருந்து வந்தே ஏறுது. 12 மீட்டர் அளவுக்கு அது ஏறிடுச்சு. பட் என்ன பண்ணுது? ஸ்லிப் ஆகி திரும்ப பேக்ல 2 meter 35 centimeter வந்து கீழே விழுந்துருச்சு. 2 meter 35 centimeter. So next question, how far up had the worm reached on that day? அப்ப அந்த worm வந்து அந்த டே எவ்வளவு தூரம் ரீச் பண்ணிருக்கும்? சோ ஒரு worm ஒரு பெரிய wall மேல 12 மீட்டர் லெந்த் வந்து ஏறுது. பட் என்ன விழுது? ஸ்லிப் ஆகி திரும்பவும் கீழே விழுது. எவ்வளவு தூரம் விழுந்தது? இந்த ஈவினிங் 2 meter 35 centimeter. அப்ப டோட்டலா அது ஏறின டிஸ்டன்ஸ் இருந்து அது ஸ்லிப் ஆகி பேக்ல இருந்த டிஸ்டன்ஸ் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அண்ட் how much the worm reached on that day. அப்ப அந்த worm வந்து எவ்வளவு தூரம் ரீச் பண்ணிருக்கோ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். அது 12 மீட்டர் ஏறுது. அந்த 12 மீட்டர்ல இருந்து திரும்பவும் பேக் வழி 2 மீட்டர் 35 சென்டிமீட்டர் வந்து இது கீழே விழுந்துருது. அப்ப இதுல இருந்து தான் இப்ப நாம கவுண்ட் பண்ண ரிமைனிங் எவ்வளவு இருக்கு. டோட்டலா செக் பண்ணும்போது நமக்கு அது 12 மீட்டர் அது ஸ்லிப் ஆகி விழுந்தது 2 மீட்டர் 35 சென்டிமீட்டர். இதுல இருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அந்த டே அது எவ்வளவு ரீச் பண்ணிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் எவ்வளோ டோட்டலா ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஏறியிருக்கு பார்த்தோம்னா 12 மீட்டர். இது 9 ஆகுது, இது 10 ஆகுது. 10 ல 5 போச்சுனா 5.
100 ல 35 போச்சுனா ரிமைனிங் 65 இப்போ இங்க 11 11 ல 2 போச்சுனா 9 சோ ஆன்சர் 9 மீட்டர் 65 சென்டிமீட்டர் 9 மீட்டர் 65 சென்டிமீட்டர் ஆல்ரெடி ஐ டோல்ட் இது நம்ம நார்மல் சப்ட்ராக்ஷன் ஆ போடலாம் இல்ல மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்திருந்தால மீட்டர் வந்து சென்டிமீட்டர் போற வாங்கும் பொழுது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் ஆகும் சோ நம்ம நார்மல் சப்ட்ராக்ட் பண்ணாலும் இங்க 1 ல இருந்து போற வாங்கும் இது 12 ல இருந்து 2 ல இருந்து கொண்டு போற போது ரிமைனிங் 1 இருக்கும் இது 9 ஆகும் இது 10 ஆகும் இங்க மேல கொடுத்ததே சேம் நம்ம தான் நம்ம போட்டுறோம் இங்க மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்திருந்தால நாம போற வாங்கும் பொழுது 1 மீட்டரா போற வாங்குறோம் அங்க வந்தா இந்த மீட்டர் சென்டிமீட்டரா கன்வர்ட் பண்ணும் பொழுது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் நமக்கு அது ஆகும் சோ 100 ல 35 போச்சுனா 65 11 ல 2 போச்சுனா 9 சோ ஃபைனலி ஆன்சர் 9 மீட்டர் 65 சென்டிமீட்டர் சோ அந்த வார்ம் அந்த டே ரீச் பண்ணது எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 9 மீட்டர் 65 சென்டிமீட்டர் சோ ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிறது டோட்டலா அந்த வார்ம் வந்து 12 மீட்டர் ஏறுது பட் ஸ்லிப் ஆயி பேக்ல 2 மீட்டர் 30 சென்டிமீட்டர் ஏறுது சோ ஃபைனலி ஆன்சர் 9 மீட்டர் 65 சென்டிமீட்டர் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்